வாங்கி பழகுங்கள். அது இறைவனை குறித்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே பெருக்கும். வாங்கி பழகுங்கள், சொல்லி பழகுங்கள், வாங்கி பழகுங்கள். வியாதிகளை குறித்து, சுகரை குறித்து இத்தகைய எண்ணங்களாக நிரப்பப்பட்டிருப்பீங்கன்னா இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்த எண்ணங்களை அழித்து நீங்கள் விசுவாச விதியினால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்கள். விசுவாச விதி உங்களை ஆளுகை செய்யட்டும். விசுவாச விதி உங்கள் வியாதியை மாற்றட்டும். இயற்கை விதியை நொறுக்கட்டும். இயற்கை விதியை நொறுக்கட்டும். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதி உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். நீங்கள் தேவனுக்கு முக்கியமானவர். இயற்கையை விட நீங்கள் முக்கியமானவர். சூரியனை விட நீங்கள் முக்கியமானவர். சந்திரனை விட நீங்கள் முக்கியமானவர். நூற்றுக்கணக்கான ரட்சிக்கப்படாத புறஜாதிகளுடன் நீங்கள் முக்கியமானவர். ரட்சிக்கப்பட்டு தேவனை புரிந்து கொள்ளாத 1000 விசுவாசியை விட நீங்கள் முக்கியமானவர். அடிக்கடி சொல்ல, அநேக ஊழியர்களை விட நான் முக்கியமானவன். ஊழியக்காரனும் உடனே வியாதிப்பட்ட நான் ஊழியக்காரன காட்டான். அவங்க வேற, நான் வேற. தேவன் சத்தியபரர். எந்த மனுஷனும் பொய்யன். அவருக்கே வந்திருக்கு, அங்கிளுக்கே வந்துருச்சு, அண்ணனுக்கே வந்துருச்சு. யாருக்கு வந்தாலும் நமக்கு வராது. உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 வந்தாலும் அது உன்னை அணுகாது. உன்னை சங்கீதம் 91 சிங்குலரில் எழுதப்பட்டது, சிங்கிள் பர்சனுக்கு எழுதப்பட்டது. அது வந்து ஒரு கூட்டத்துக்கு எழுதப்பட்டது. உன்னதமான மறைவில் இருக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் சர்வ வல்லநாளில் தங்குவார்கள். நீங்கள் அப்படிலாம் இல்லை. நீ, உனது, உன் கூடாரம் அப்படின்னா யாருக்கு எழுதப்பட்டது? ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்டது. அந்த ஒரு மனிதன் யார்? உன்னதமான மரபில் இருக்கிறவன். எனக்கு எழுதப்பட்டது என்று எவன் அதை நம்புகிறானோ, எவன் புரிந்து கொள்கிறானோ, அந்த ஒருவன் அவன் தான். அந்த ஒருவன் அவன் தான். அதனால் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையிலே, அந்த விசுவாசத்திற்குள்ளாக இருக்கும்போது நீங்களே எதுக்குள்ளே இருக்கிறீங்க சொல்லுங்க. நீ ஏற்கனவே எதுக்குள்ளே இருக்கிறீங்க? விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு பேர் விசுவாசி. அதனால ஒரு விசுவாசத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த விசுவாசத்தின் விதி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது தான். நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அது உங்களுக்குள்ளே வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. என் வாழ்க்கையில் சிம்டம்ஸை பார்த்து அந்த சிம்டம்ஸ் மறைஞ்சது நிறையா நான் பார்த்துருக்கேன். பயப்படவே கூடாது. இயற்கையோட இயற்கையாக போகிறதுக்கு உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் எதற்கு? என்ன சொல்லுங்கள்? இயற்கையோடு இயற்கையாய் போவதற்கு உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் எதற்கு? இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களை உனது வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும்படிக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் இருக்கிறார். செயல்படுத்துங்கள். இப்ப சப்ஜெக்ட் சம்பந்தமுள்ள ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். செயல்படுத்துங்கள். உங்கள் விசுவாசத்தை வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்துங்கள். ஓ, செயல்படுத்துங்கள். ஆமென்னு சொல்லுவோம். எப்பொழுது செயல்படுத்துவது? பிரச்சனைகள் வருவதற்கு நான் காத்திருக்க வேண்டுமா? என் அன்புக்குரியவர்களே, செயல்படுத்தணும்னா நெகட்டிவ்க்கு எதிராக செயல்படுத்துற மட்டும் செயல்படுத்துற கிடையாது. நெகட்டிவ்க்கு எதிரான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராது என்பதே ஒரு விசுவாசம். நெகட்டிவான விஷயங்கள் அது வரும்போது செயல்படுத்துங்கள்ன்ற அடுத்த விஷயம். இப்ப நான் அதை பேசல. செயல்படுத்துவது என்பது எதிர்மறையான காரியங்கள் வரும்போது செயல்படுத்துவது அல்ல. புரியுதா உங்களுக்கு? நீங்க நேர்மறையான இடத்திலிருந்து அடுத்த நேர்மறையான இடத்திற்கு போவதற்கு உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். விசுவாசம் செயல்படுத்த தான் வளரும். பதில் வாங்க வாங்க தான் வளரும். ஜபத்திற்கு பதில்களை வாங்குங்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் ஜபத்திற்கு பதிலை வாங்கி 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 பழகும் போது உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகுது. இன்னொரு ஜபிக்க போது உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதெல்லாம் சொல்ல, எத்தனை ஜபங்களுக்கு நீங்கள் பதில்கள் வாங்கியிருக்கிறீர்கள்? எத்தனை 1000 ஆசீர்வாதங்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னா அது நிறைய இருக்கும். அது நிறைய இருக்கும். நிறைய இருக்க போது அதை நான் சொல்ல, எத்தனை நீங்கள் கேட்டு வாங்கினீர்கள் எத்தனை? ஏனென்றால் அதுதான் அடுத்து நீங்கள் ஒன்றை கேட்க போகும்போது உங்களுக்கு பின்னாடி பேக்கப் பண்ணிக்க போதும். உங்களை சப்போர்ட் பண்ணி நிற்க போதும். வாங்கி பழகுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாங்கி பழகுங்கள். அது இறைவனை குறித்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே பெருக்கும். ஆமேன். வாங்கி பழகுங்கள், சொல்லி பழகுங்கள், வாங்கி பழகுங்கள். அதான் முந்தின வசனம் சொல்லுது. கடுத்த வசனமா? முந்தின வசனம் சொல்லுது வந்து விசுவாசத்தினால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும், தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு தன்னிடத்தில் சேர்களுக்கு பலன் தருகிறவர் என்றும் பலன்களை பெற்று பழகுங்கள்.
பலன்களை பெற்று பழகுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் விசுவாச அளவை அதிகப்படுத்தும். நான் கேட்டு வாங்கியிருக்கேன், கேட்டு வாங்கியிருக்கேன் என்பவைகள் எல்லாம் அடுத்து நான் கேட்டால் எனக்கு கிடைக்கும் என்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு வரும். அதான் இயேசு சொன்னார், நீங்கள் எப்போவுமே எனக்கு செவி கொடுத்துருக்கிறீங்க. புது ஜபத்துக்கு பதில் வாங்கும்போது பழைய பதிலை கம்பேர், பழைய பதிலை கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. ஒருத்தர் செத்து போய் நாலு நாள் ஆச்சு, அவனை வச்சு பூட்டிட்டாங்க. இயற்கை விதி எந்திரிக்க வாய்ப்பு இல்லை. இயேசு நான் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு ஏற்கனவே பதில் கொடுத்துட்டீங்க, எனக்கு எப்போவுமே நீங்கள் பதில் தருவீங்க. அந்த மனநிலை, பதில் வாங்கின மனநிலை, விசுவாசத்தை பயிற்சி செய்த மனநிலை, புதிய விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது ஈஸியாக இருக்குது. பயிற்சி செய்யுங்கள். எப்போ செய்யலாம்? இப்போவே நீங்கள் செய்யலாம். ஒன்று, உங்கள் வாழ்க்கைக்கு குறைவுகளை நிறைவாக்க உங்கள் விசுவாசத்தை பயிற்சி செய்யுங்கள். அல்லது நிறைவிலிருந்து அடுத்த நிறைவுக்குள் கடந்து செல்ல உங்கள் விசுவாசத்தை பயிற்சி செய்யுங்கள். விசுவாசம் எப்பொழுதும் பயிற்சியில் தான் இருக்க வேண்டும். ஆமென்.